வணக்கம். நாம் டிவி 325 செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். பதிவு செய்தோம். நான் பதிவு செய்கின்ற பொழுது காவல் நிலையத்தில் நாங்கள் இந்த தேசத்திற்காக வாழ்ந்தவர்கள், பல ஜனாதிபதி, பாரத பிரதமர்கள், முதல்வர்கள், கவர்னர்கள், காவல்துறைகள், அரசாங்க அதிகாரிகள் அனைத்து தரப்பினுடைய பாராட்ட பெற்றவர்கள். குறிப்பாக உலக பாராட்டு புத்தகத்தில் இடம்பெற்ற தம்பதியர் என்றெல்லாம் சொல்லி எங்கள் மனைவிக்கு தேசிய கொடியைத்தான் அவர் அதிகமாக விரும்புவார். காந்தியின் சிந்தனையால், தேச சுதந்திர போராட்ட தியாகியால், அந்த சிந்தனையால் வளர்ந்தவர். ஆகவே காவல்துறை சார்பாக, ஆந்திர அரசு சார்பாக, ராணுவ சார்பாக நீங்கள் அவருக்கு மூவர்ண கொடி ஏந்தி மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். சரி என்று சொன்னார்கள். அதன் பிறகு நாங்கள் என்னதான் மத சார்ந்து இந்தியனாக இருந்தாலும் கூட என்ன இனம் என்ற அடிப்படையில் பார்க்கின்றது. எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த மதுரை மக்கள் எல்லாம் இங்கே அந்த தகவல் வாட்ஸ்அப் மூலமாக உறவினர்கள், நண்பர்கள் மூலம் அறியப்பட்டு இங்கே தமிழ் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களால் சேர்ந்து ஆதரவற்ற ஒரு நிலையில் இவர்கள் இறந்தார் என்ற சொல்வதை காட்டிலும் தமிழர்கள் இடம்பெயர்ந்து ஆந்திர பிரதேசம், மற்ற பிரதேசங்கள் போயிருந்தாலும் கூட அங்கும் தமிழர்களுக்கு ஏற்பட்ட அந்த இன்னலை கருதி அவர்களுக்கு மரணத்தின்பால் எப்படி ஏற்பட்டாலும் கூட அவர்கள் தமிழர்கள், இந்தியர்கள். ஆகவே அவர்களுக்கு நமது தமிழ் சங்க சார்பாக மரியாதை செலுத்துவோம். உதவி செய்து அதற்கான எரியூட்டவோ அடக்கம் பண்ணவோ அந்த நல்ல செயலை, காரியத்தை செய்வோம் என்று முன் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் யாராலும் விட்டுவிடவில்லை. யார் இல்லாத ஒரு ஆதரவற்ற இல்லை. கடைசி நேரத்தில் அவர்கள் இந்த தேசத்தினுடைய விளிம்பில் தான் தொடர்ந்து இருக்கிறார்கள் என்ற அந்த இறை நம்பிக்கையும் அந்த தேசபக்தி நம்பிக்கையும் இன்னும் தொடர்கின்றது. அவர் விட்டு சென்ற அந்த நினைவுகளும் கனவுகளும் நிச்சயமாக அடியேன் நான் இருக்கின்ற ஆயுட்கால வரை அவருடைய உணர்வுகளை இந்த தேசத்தில் மீண்டும் பிரதிபலிப்பதற்கான அந்த பணியை நான் செய்து அவருடைய ஆத்மா சாந்தியடைய, இந்த தேசத்தில் அவர் சம்பாதிச்ச ஒரே சொத்து நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் தான். அந்த சகோதர சகோதரிகள் மீண்டும் நீங்கள் எங்கள் ஆதரவு கொடுத்து அவருடைய கனவுகளை நிறைவேற்ற வாய்ப்பு தாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை அறிய நாம் டிவி 325 சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.